ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ எக்ஸசைஸ் 12.3ல சம் நம்பர் 5 எல்லாமே குட்டி குட்டி சம்ஸ் தான். இஃப் ஃபார் டூ ஈவெண்ட்ஸ் ஏ அண்ட் பி, பி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 3/4, பி ஆஃப் பி ஈக்குவல் டு 2/5, அண்ட் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு எஸ். எஸ்னா சாம்பிள் ஸ்பேஸ், கூறு வெளி. தென் ஃபைண்ட் த கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி பி ஆஃப் ஏ ஆஃப்டர் பி, அதாவது பிங்கிற ஈவெண்ட் நடந்த பிறகு ஏ நடக்கிறதுக்கு என்ன நிகழ்த்தகவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்கோ அதை முதல்ல எழுதலாம். ஸோ பி ஆஃப் ஏ வந்து 3/4 கொடுத்துருக்காங்க, பி ஆஃப் பி வந்து 2/5. முக்கியமானது ஒன்று கொடுத்துருக்கு, ஏ யூனியன் பி வந்து ஈக்குவல் டு எஸ். இதுக்கு என்ன அர்த்தம், அதாவது ஏ யூனியன் பி எஸ்னா ஏஎன் பி ஆர், ஏஎன் பி வந்து எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். எக்ஸாஸ்டிவ் அப்படின்னா ரெண்டே யூனியன் பண்ணால் எஸ். ஓகே, ஸோ ஏக்கும் பிக்கு என்ன பேர், எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட்ஸ். அப்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி என்ன வரும், அப்போ அது பி ஆஃப் எஸ்சி ஈக்குவல். இது அந்த ப்ராபபிலிட்டியோட ஆக்சியம்ஸ் மூணு இது பார்த்தோம். அதில் எஸ்ஸுங்கிறது உறுதியாக நடக்கும் நிகழ்ச்சி, ஷுர் ஈவெண்ட். பி ஆஃப் அந்த சாம்பிள் ஸ்பேஸோட ப்ராபபிலிட்டி 1 அப்படின்னு நமக்கு தெரியும், ரைட்டாக. இப்போ மூணு இருக்குது, இப்போ இதை வச்சுட்டு நம்ம இதை கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ஆஃப்டர் பிக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்க்கணும். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ஆஃப்டர் பி பி வந்து ஃபார்முலா என்னென்னா, முதல்ல பி நடக்குது, அதை தொடர்ந்து ஏ நடக்குது. இப்போ மேலே வந்து ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன், கீழே வந்து ஃபஸ்ட்டு நடக்கிற நிகழ்ச்சியோட நிகழ்த்தகவு. இதில் நமக்கு எது தெரியாதுன்னா பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி தெரியாது. இது வந்து கொஞ்சம் பின்னமாக இருக்கனால நம்ம தனியாக அதை கண்டுபிடிச்சி நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ நவ் லெட் அஸ் ஃபைண்ட் ஃபர்ஸ்ட் ஏ இன்டர்செக்ஷன் பி. நமக்கு ஏ யூனியன் பி ஃபார்முலா தெரியும், அடிஷன் தியரம் ஆன் ப்ராபபிலிட்டி. அதாவது பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். இதோட வேல்யூ 1. இது எவ்வளோன்னு கேட்டால் 3/4, இது 2/5. இது நமக்கு தெரியாது. ஸோ இதை நம்ம இந்த சைடு கொண்டு வந்துட்டோம்னா அது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ப்ளஸ்ஸாக வந்துடும். இந்த ப்ளஸ் 1 அந்த சைடு போகும். அப்புறம் 3/4 ப்ளஸ் 2/5 மைனஸ் 1. ஸோ கீழே எல்சிஎம், அதுக்கு கீழே 1 இருக்கும். இப்போ எல்சிஎம் வந்து 20. ஸோ இதுக்கு இன்டூ 5, இதுக்கு இன்டூ 4, இதுக்கு இன்டூ 20. அப்போ இங்கே எவ்வளோ வரும்னா 15 ப்ளஸ் 8 மைனஸ் 20. ஸோ 15 + 8 = 23 மைனஸ் 20/20 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 3/20 அப்படின்னு வரும். ஸோ இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி எவ்வளோன்னா 3/20. இப்போ இதை தூக்கி நம்ம 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஸோ 1 இம்ப்ளைஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ஆஃப்டர் பி. ஸோ மேலே ஏ இன்டர்செக்ஷன் பியோட ப்ராபபிலிட்டி அதை இப்போ தான் கண்டுபிடிச்சோம். ஸோ அது வந்து 3/20, டினாமினேட்டரில் பி ஆஃப் பி, பி ஆஃப் பி வந்து 2/5. ஸோ இது 3/20, இந்த 5 மேலே போயிடும். ஸோ 5/2 கட் பண்ண முடிஞ்சால் கட் பண்ணணும். ஸோ இப்படி கட் பண்ணிங்கன்னா 4. ஸோ அது ஆன்சர் வந்து 3/8. ஓகே, பை.